हेलो फ्रेंड्स वेलकम बैक स्पेन न्यूज चैनल वीडियो पाती अक्टोबर मद राशि पलनता ऋषभ राशिकार वीडियो वो पाकपो वीडियो ऋषभ राशिकार नक्षत्र पालों वीडियो स्किपन पांग उ राशि की अक्टोबर मदम पे अक्टोबर मदर वरीमान सभव अभी वीडियो वोजी अक्टोबर मदमको वांग अक्टोबर मद राशि पलन उंग राशि की इत वीडियो पाकल सो ऋषभ राशि पेद अन अतने पे वरकूड अक्टोबर मुद्दों ग्रहयाव नेर सदको अंतमी इत रूण मदक अल्व के वरकूर अक्टोबर मदम सदक ग्रह नमजी अन कारण ऋषभ राशिकारसा एदावतु नैचा सर इलिए पड़ोचालू सी एनमेंगेला अब अक्टोबर मदल अक्टोबर मुड़े उ राशि की एंर मुद्दों नाभान उंग अद मट उ मूल महिच्चों उपड़ो कुोल मन विसुग और फ्रेंड पेसुग एंक फ्रेंडा मन विसो अंदर पी नीय वोजो पीजिबा महिच्चों पल सभव अक्टोबर मदम कुछ रोम अनोड़ फ्रेंडलियो पलग पांग अल उड़े तनिप्वा मन अलत नरियापी कड़ सी मद अब पल मन अलत विपारी पल संद सून उ सदक अमयपोद अंत संद सून इलामदा मन अलत अधिकम इक्टोबर मदम अंदमि संद सून उ सदको मन अलतना अलिये वर्दा उ நீங்க வாழ்க்கையில ஒட்டுமொத்த அதிர்ஷ்டத்தையும் பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க இந்த ஆண்டுல 2023 ஆண்டு பிறந்ததில இருந்து பார்க்காததை எல்லாமே அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு பார்க்க போறீங்க வரக்கூடிய இந்த மாதத்துல உங்க எதிரிகள் மீது நீங்க அதிக ஆதிக்க செலுத்துணுங்க ஏனா எதிரிகள் உங்களை துன்சம் செய்யறதுக்கு என்ன வேணாலும் சதிவேலைய பண்ணுவாங்க அவங்க கிட்ட ஒரு கண்ணு இருந்தா மட்டும்தான் அவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும் அதனால எதிரிகள் மீது நீங்க ஆதிக்கம் செலுத்துங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து அதற்கேற்ப நீங்க செயல்படுங்க ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க நல்லதாக நடந்து முடியும் சோ இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன் இதுல கிடைக்கும் நீங்க இந்த உறவு நீடிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறத ஷேர் பண்றேன் அத பத்தி தகவல்களை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய மனைவியெல்லாம் உங்க மனைவி கணவன் யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்களோட உறவுல வந்து சாதகமான நிலை இருக்கிற மாதிரி தான் கிரகங்கள் பொதுவாகவே இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்கு அதனால இந்த மாதத்துல உறவு பொறுத்த வரைக்கும் உறவு விஷயங்கள்ல நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல உறவு விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நன்றாகவே உங்களுடைய உறவு வந்து இருக்கும் மெயினா தம்பதியராக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க இடையிலான பிணைப்பு வந்து அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப்படலாம் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தப்படலாம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அத டீடைலா ஷேர் பண்ணல ஆனா அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய இத கொண்டு போணும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா அதற்கான முயற்சியை இந்த அக்டோபர் மாதம் நீங்க செய்யலாம் அதே போல உங்க மனதிற்கு பிடித்த நபர்கள் யாரையாவது சந்திக்கிறது இல்ல அவரோட உங்க உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்றது இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடக்கும் ஒருவேளை உங்களுடைய மனசுக்கு இதுவரை பிடிச்சவங்க யாரையும் சந்திச்சுக்கல அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நபர்களை சந்திக்கிறதுக்கு இந்த அக்டோபர் மாதம் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவங்களோட உங்க உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு தாராளமா உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் சில சமயங்கள்ல தொழில்நிமித்தமாக தொலைதூர இடங்களுக்கு செல்ல நேரிடும் அது உங்கள ஒரு சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழிலுக்காக செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது அப்ப மட்டும் குடும்பத்தை பிரிவதற்கு நேரும் மத்தபடி அந்த பிரியறதுனால நஷ்டம் எதுவும் வராது
அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்டோபர் மாதம் சூப்பரான மாதமாகவே அமையுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நிதிநிலையை பற்றி கண்டிப்பாக வந்து சொல்லியே ஆகணும். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ஒட்டுமொத்த நிதி வாய்ப்புகள் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நன்றாகவே இருக்கும். ஆனால் வரக்கூடிய மாதம் செலவுகளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக இருக்கும். வேலையில் உங்கள் செயல்திறனுக்கான ஊதியம், வெகுமதிகள் இது எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. பணப்புழக்கம் இதன் மூலியமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் குழந்தைகள் மற்றும் ரியல் எஸ்டேட் சொத்துக்களுக்காக செலவு செய்கிற மாதிரி கொஞ்சம் நிதி வந்து செலவாகும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பங்கு சந்தையில் வர்த்தகம் மற்றும் ஊக நடவடிக்கைகள் நீங்கள் ஏதாவது இது பண்ணிங்கன்னா அதன் மூலமும் ஆதாயங்கள் இருக்கும். மொத்தத்தில் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதாயம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, வேலையிலையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி. ஆனால் நிதிநிலை ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் ஒரு பக்கம் வரும். அது குழந்தைகளுக்காகவும் இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட் போன்ற இதுக்காகவும் இருக்கலாம். ஆனால் நிதிநிலை நன்றாக இருக்குது, அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் வேண்டாம். கவலைப்படாமல் நிதிநிலை வருவதை கொண்டு கரெக்டாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு, ரிஷபராசிக்காரங்க, நீங்கள் உத்தியோக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி உங்களோட வேலையில் நிறைய முன்னேற்றத்தை வந்து காணலாங்க. இதுவரைக்கும் காண முடியாத பல முன்னேற்றங்கள் காணலாங்க. அக்டோபரில் உங்களுடைய வேலையில் பணவரவு சிறப்பாக இருக்கும். பணியிடத்தில் கூட முழு உறுப்பினர்களிடையே சிந்தனை செயல்பாட்டில் ஒற்றுமை மற்றும் பிணைப்பானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். ஆனால் புதிய குழு உறுப்பினர்களை கையாள்வதில் மட்டும் உங்களுக்கு சிரமம் இருக்கும். இருப்பினும் பின்னர் இது இணுக்கமாக எல்லாமே வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தீர்த்தரலாம். பெண் பணியாளர்களாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க இந்த அக்டோபர் மாதத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமாக செயல்படுற மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் உங்களுக்கு தகுந்தாற் போல் சாதகமாக இருக்கும். ஸோ உத்தியோகத்தை தொடர்ந்து அடுத்ததாக தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க, தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களால் மேற்கொள்ளக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அது அக்டோபர் மாதத்தில் நீங்கள் எது பண்ணாலும் நல்ல மாற்றத்தை வந்து காண முடியும். நீங்கள் புதிய முதலீடுகள் கொண்டு வர்றது, புதுசாக தொழில் தொடங்கிறது, இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். மேலும் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் வணிக விரிவாக்கத்திற்கான, அதாவது வணிகத்தை வந்து விரிவாக்கிறதுக்கு தேவையான வாய்ப்புகள் நீங்கள் பேங்க் மூலமா கேட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களில் சிலருக்கு வணிக கூட்டாளர்களுடைய மாற்றத்திற்கு உள்ளாகிற மாதிரியும் இருக்கும். அப்படி உள்ளாகிறது நல்லது தான். வருமானம் நல்ல வளர்ச்சியை பெறுறது இது எல்லாமே தொழிலில் இருக்கும். இந்த அக்டோபரில் தொழில் செய்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிதி வரவு நன்றாக இருக்கும். தொழில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் ராசிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதிர்ஷ்டம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் அக்டோபர் மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் மெயினாக ஆரோக்கியங்க, ரிஷபராசிக்காரங்க, உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் சீராகவே இருக்கும். செரிமான தொடர்பான ஔசூரியங்கள் முன்னேற்றத்தை வந்து காணக்கூடும். ஔசூரியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம் வந்து சரியாகி முன்னேற்றம் அது தொடர்பாக இருக்கும். ஆனால் சில சமயங்களில் தேவையற்ற பயம் மற்றும் பதட்டம் காரணமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம். அதனால் தயவுசெய்து தேவையற்ற பயம் பதட்டத்தை வந்து உண்டாக்கிக்காதீங்க. அதனால் ஒரு யூஸும் கிடையாது, மன உளைச்சல் மட்டும்தான் மிச்சம். அதே போல் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குணமடைஞ்சிரும். குழந்தைகள் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீராக இருக்கும். ஆனால் நீங்கள் தேவையற்ற பயம் பதட்டத்தை மட்டும் நீக்கிக்கணும். மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு சொல்லப்படல. அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் ஈடுபடும் போது சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா வெற்றியை வந்து பார்த்திட முடியும். மாணவர்கள் உங்களுடைய பாடங்களுடைய நுணுக்கங்களையும் தொழில்நுட்பங்களையும் நன்கு புரிந்து கொண்டு படிக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் படிப்பை தொடர வசதியான சூழலை பெற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ரிஷப மாணவர்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கூர்மையான அறிவாற்றல் இந்த அக்டோபர் மாதம் கிடைக்கும். அதனால் எல்லா விஷயங்களிலுமே பலன் டக்குன்னு கிடைக்கும். நீங்கள் வெளிநாடு கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணால் கூட அதில் அனுகூலமாக முடியும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுகூலமான மாதம் என்று தான் இந்த மாதம் வந்து சொல்லப்படுது.
ஸோ இந்த அக்டோபர் மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும், என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெளிவாக நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ணதற்கேற்ப இனி வரக்கூடிய அக்டோபர் மாதம் நடந்துக்குங்க. ஸோ இந்த ஒரு தாள்களை நீங்கள் பார்த்தது முடித்த உடனே இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்கள் ராசியில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களும் இந்த தாள்களை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.